ஹலோ வியூவர்ஸ், இனி நாம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 37, லூஃபி ரைசஸ், ரிசல்ட் ஆஃப் த ப்ரோக்கன் ப்ராமிஸ். கடல்ல ஒரு கப்பல் ஒண்ணு காட்டுறாங்க. அது கடல்ல அடிச்ச அலையில கண்ணா பின்னமாயி கப்பலுக்கு அடியில எல்லாம் டேமேஜ் ஆகி உள்ள அப்படியே முங்கிருது. இதை யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணிருக்காங்க. அப்படியே கட் பண்ண அர்லாங்கும் நமியையும் காட்டுறாங்க. நமி எல்லாம் கொலை வெறியில நின்னுட்டு இருப்பான். அதாவது இப்ப சின்ன வயசு கதையை சொல்றாங்க. அவன் ஏன் என்ன பஞ்சாயத்து எதுக்காக அப்படி முறைச்சிட்டு இருக்கேன்னு கேட்டா அப்படியேதான் அனுப்பா. இப்ப என்ன அந்த கிராமத்தை நான் நாசம் பண்ணுமான்னு கேப்பானா, அப்பவும் கொலை வெறியிலேயே தான் அனுப்பா. சரி ஓகேன்ட்டு அப்பந்தான் அந்த அக்ரிமெண்டே போடுவான். என்ன கேட்டதுக்கு 100 மில்லியன் பெரிஸ் கொடு அப்படி மட்டும் கொடுத்துட்டீன்னா அந்த கிராமத்து மக்களை ஃப்ரீடமா விட்டு அந்த கிராமத்தையுமே உன் கையில குடுத்துறேன்பா. நிஜமாவான்னு கேட்டா ஆமாம்பா. இன் கேஸ் இந்த அக்ரிமெண்ட் படி அவன் நடக்கலனா கண்டிப்பா செத்துருவானாமா. ஏன்னா அவனுக்கு வாக்கு கொடுத்தா கொடுத்தாதான், அதை என்னைக்குமே மீற மாட்டானாமா. இதுக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் சரி என் அக்ரிமெண்ட்ல நான் உறுதியா இருப்பேன்பா. அன்னைக்கு முடிவு பண்ணா நம்பி எப்படியாச்சும் அந்த பணத்தை சேர்த்தி ஆகணும்னு கொக்காமக்கா பைரட்ஸ் கிட்ட எல்லாம் பயங்கரமா ஆட்டையை போட்டா. அப்படி ஆட்டையை போட்டது எல்லாத்தையுமே அவ வீட்டுக்கு முன்னாடி டேஞ்சரின் தோட்டம் இருக்கு, அங்க குழி தோண்டி புதைச்சு வச்சிருப்பா. இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் பணத்தை சேர்த்தி ஆகணும்னு வெறியோட சேர்த்த ஆரம்பிச்சா. ஆனா போன பாட்டுல என்னாச்சு, திடுதுப்புன்னு அந்த மெரைனாளுங்க வந்து இந்த மாதிரி பைரட்ஸ் கிட்டயே நீ திருநாளும் நீ ஒரு திருடிதான்னு சொல்லிட்டானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவ அந்த ட்ரெஷர் எல்லாத்தையுமே எங்க திருடி வச்சிருக்கானு மேட்டர் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்ப என்னன்னா இவ திருடின்னு கன்ஃபார்ம் பண்ணதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவ திருடின பொருள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அதாவது கஷ்டப்பட்டு இவ 8 வருஷமா திருடி சேர்த்த பணம் எல்லாமே கவர்மெண்டோடதாமா. எப்படி இருக்கும் அவளுக்கு? ஆனா நம்ம கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. என்னமா நீ பைரட்ஸ் கிட்ட இருந்து திருண எல்லாத்தையுமே இப்ப நாங்க எடுத்துக்க போறோம், ஏன் அப்படி ஷாக் ஆகாம சைலண்டா நிக்கிறானு கேப்பான். அவன் என்னடான்னா சிரிச்சுகிட்டே, நீங்க ரொம்ப ரொம்ப சின்சியரா இருக்கீங்க, போங்கள், உங்களால உருப்படியா ஒரு பைரட் கிட்ட கூட சண்டை போட முடியல, அதனால என்ன மாதிரி சின்ன சின்ன திருடி கிட்ட வந்து திருட பாக்குறீங்களா, சூப்பர் அப்படின்னு பாராட்டி தள்ளுவா. அவன் சிரிச்சுகிட்டே தான் நிப்பான். ஏன்னா அவகிட்ட இருக்க எல்லா காசையுமே ஆட்டைய போட போறானு. ஆனா அவ கெத்தா, நல்லா கேட்டுக்கீங்க ஆபீசர்ஸ், நான் உங்களுக்கு வான் பண்றேன், ஏன்னா நான் தான் அர்லாங் பைரட்டோட லீடரு, தேவையில்லாமைய மேல கை வச்சீங்க அர்லாங்க பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டான், உங்க எல்லாத்தையுமே அப்படியே சொரிஞ்சு விட்டுருவான். உடனே அவன் கிண்டல் பண்ணுவான், ஓ மை காட் இல்லீகல், எனக்கு ஈக்குவலா டீல் பண்றேன்னு சீனா அப்படி போய் ஓரமா நில்லுன்னு அவனுக்கு ஆளுங்க எல்லாத்தையுமே தேட அனுப்பி விட்டுருவான். அவளாதான் நமிக்கு செம காண்டாயி. அவ கட்டை எடுத்துட்டு போய் அந்த மெரைன் ஆளுங்க எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிச்சிருவா. அவளுக்கு செம காண்டு. பின்ன அர்லாங்கோட பைரட்ஸ் எல்லாம் மக்களை கொண்டிருக்காங்க, ஏன் டவுன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிருக்காங்க. ஏன் அதை விட முக்கியம், இந்த ஐலாண்டே அவன் ரூல் பண்ணி இங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே கொண்டு கூச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா தெரியாம அதை விட்டுட்டு ஒரு திருடி திருடிட்டான்னு சொல்லி என்ன வந்து பிடிக்கிறீங்களா? நீங்க எல்லாம் என்னையா மெரைன் ஆளுங்க, உங்களுக்கு வெக்கமாக இல்லையா, தூக்கு போட தோணலையான்னு பச்சை பச்சையா கேப்பா. வாய் ரொம்ப ஓவரா பேசுற, எழு அவளை கண்டுக்காம நீங்க போய் தேடுங்களே, நமக்கு தேவை புதையல், குறுக்க இவ வந்த உதயல் போங்கலேன்னு சொல்லி அனுப்பி விடுவான். எல்லாம் அவ சேர்த்து வச்சிருக்க புதையில தேடி கிளம்பிடுவானுங்க. அவ அப்பவும் விடாம டயலாக் அடிப்பா. இங்க இருக்க மக்கள் எல்லாம் வருஷ கணக்குல மெரைனோட ஹெல்ப் தேடிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பெல்லாம் கண்டுக்காம இப்போ ஒருத்தி காப்பாத்தலான்னு ட்ரை பண்ணும் போது ஏன்டா அப்படி குறுக்க வந்து கெடுக்குறீங்கன்னு கத்துக்கத்துன்னு கத்துவா. அப்ப அவங்க மெரைன் ஆள் ஒருத்தன், இந்த மாதிரி டேஞ்சரின் தோட்டத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு சஸ்பீஷியஸா இருக்கு, அது என்ன ஏதுன்னு செக் பண்றேன் போவானா. உடனே நம்பி பாஞ்சு போய் கட்டைய வச்சு ஒரே அடி அடிச்சுட்டு பெலமறை தோட்டத்துக்குள்ளயா கை வைக்க வர்றீங்க, உங்க எல்லாத்தையும் பொலந்துருவேன், போங்கடான்னு சொல்லி அத்தனை பேர்த்தையுமே அடிப்பா. என்னடானா அந்த பணத்தை எடுக்க விட மாட்டாளாமா. அந்த பணம் எதுக்குன்னு சொல்ல வருவா ஆனா சொல்ல மாட்டா. சென்சோக்கு முன்னாடியே தெரியுமா இல்ல இப்பதான் தெரிஞ்சுதான்னு தெரியல, அவ இந்த பணத்தை கொக்கையோஷி வில்லேஜ காப்பாத்ததான் வச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த பணத்தை எடுக்க உங்களுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தான்னு அந்த நேவியால பார்த்து கத்துன்னு கத்துவானா. உடனே அவன் பில்டப் பண்ணுவான், கிராமத்தை சேர்ந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்க்கு நேவியோட கொலோனாலேயே கேள்வி கேட்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா, உன்னை நான் தனியா வச்சுக்கிறேன்பா. உடனே நமிக்கே ஷாக்கு, இந்த மேட்டர் எப்படி ஜென்சோக்கு தெரியும்னு கேட்டா, எனக்கு தெரியும் நமி தெரியும், நீ கவலைப்படாதேம்பா அப்படியே உறஞ்சு போய் நிப்பா. அட சின்ன வயசுல நம்ம புள்ள அந்த அர்லாங்கோட பைரட்ஸ் கூட நான் சேர்ந்துட்டேன்னு சொன்னால, அவகிட்ட இவன் விளம்பரையை பத்தி எல்லா கதையும் சொல்லியுமே அவ சடனா மானதான் அவனால நம்ப முடியல. அதுக்கப்புறம் தான் நொஜுகோ கிட்ட போய் கேட்டிருக்கான், அவ ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிட்டா. சோ அன்னையில இருந்தே இந்த கிராமத்துல இருக்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் நமி அர்லாங் பைரட்ஸ் கூட சேர்ந்ததே இந்த வில்லேஜ காப்பாத்ததான்னு. ஆனா தெரியாத மாதிரி நடிச்சிருக்காங்க, ஏன்னா இவங்க இப்படி நடிச்சாதான் அவ அர்லாங் கிட்ட எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம நிம்மதியா இருக்க முடியும். அப்படின்னா இவளுக்காண்டி அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவளுக்காண்டி இவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நல்ல வில்லேஜ். இதுல இடையில அந்த கொலோனல், டாய் டாய் டாய், அவ என்னடா இவனை பில்டப் பண்றா, இவன் என்னடா அவளை பில்டப் பண்றா, என்னடா நடக்குது இங்க, நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா மொத்த வில்லேஜுமே அக்யூஸ்ட் போலே அப்படின்னா நான் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுமா, வாட்டப்பிட்டி வாட்டப்பிட்டிமா அக்யூஸ்டா டேன்னு பின்னாடி ஒரு சவுண்டு, யாரா நம்ம நொஜிக்கோ அப்படியே சொல்லிக்கிட்டே வருவா. அவ என்னடா இந்த வில்லேஜ்ல இருக்க எல்லாத்துக்காகவுமே கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கா, அதுவும் எதனா
அதனால உங்கள மாதிரி கவர்மெண்ட் ஆளுகிட்ட எந்த ஒரு ஹெல்ப்புமே கிடைக்காதனால நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரலன்னா அப்புறம் என்ன மாங்காக்கு இங்க நிக்கிறீங்க, ஒழுங்க கிளம்புங்க அப்படின்னு அவன் எவ்வளவு சொன்னாலும் அவன் கேக்குற மாதிரி இல்ல. அங்க இருக்க அவன் மறைநாள புடிச்சு திட்டிட்டு இருப்பான். நம்ம இங்க தேடி வந்தது அரிசிக்கோ பருப்புக்கோ இல்ல, 100 மில்லியன் பெர்ரிஸ் உற்றாதீங்கம்மா. உடனே ஜென்சோக்கு சம ஷாக்கு, இங்க இவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு உனக்கு எப்பறம் தெரியும்னு கேட்டா, ஓ அப்ப 100 மில்லியன் இருக்குதான்னு ஷாக்கா தெரியாத மாதிரியே கேப்பான். என்னடா அவனால இங்க அவ்வளவு பணம் இருக்குன்னு ஃபீல் பண்ண முடியுதான், இப்பெல்லாம் சொன்னா அத்தனை பேத்துக்கு எப்படி இருக்கும், கொலை வெறி ஆகும். அப்பந்தான் நமக்கே ஒரு மேட்டர் புரிய வருது, அர்லாங் தான் இவங்களை அனுப்பி விட்டுருக்கான்னு. அவன் அப்பெல்லாம் இல்லையே, கவர்மெண்ட் ஆளுங்க எல்லாருமே திருடங்களை தேடி பிடிக்கதான் செய்வோம், அதெல்லாம் யாரும் சொல்லி செய்ய மாட்டாங்கமான்னு நக்கல் பண்ணுவான். உடனே ஜென்சோ நொஜிகோக்கெல்லாம் கொலை வெறியாயி, இப்படி கேவலமா பைரட் கூட கை கொடுத்துட்டு இந்த மாதிரி அசிங்கமா நடக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, நீங்க எல்லாம் மனுஷங்களா அப்படி இப்படின்னு கத்திட்டே இருப்பாங்க. அந்த டைம் நமிக்கு அர்லாங் மேல கொலை வெறி ஆகும். அப்ப மெரைனால ஒருத்தன் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு கத்துவான். என்னடானா நமி புதைச்சு வச்சிருந்தா போட்டி, அடாத அந்த லூசு வீட்டுக்குள்ள புதைச்சு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, அது எல்லாத்தையுமே தோட்டத்துல மறைச்சு வச்சிருந்ததுனால கண்டுபிடிச்சிட்டான். அடேங்கப்பா இவ்வளவு பணமான்னு செம ஹாப்பி. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, அந்த பணம் பூரா ரத்தமா இருக்கும், எதுவா இருந்தா என்ன பணம் பணம் தானே ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்புறம் தான் மனசுக்குள்ள யோசிப்பான், என்னன்னா இந்த பணத்துல 30% இவனுக்கு தரதா அர்லாங் சொல்லியிருந்தானாமா, அந்த ஹாப்பில இருப்பான். நமிக்கு கொலை வெறியாயி, அந்த பணத்தை தொட்டாதீங்க, தொட்டா உங்களை தீத்துருவேன்னு அப்படியே கொலை வெறியில வருவா. ஆனா அவன் கண் எடுத்து நீட்டிடுவான். உடனே நமிய காப்பாத்துறதுக்காக அந்த ஜென்சோவும் நொஜிகோவும் இடையில வந்து தடுப்பாங்க. பொசுக்குன்னு அந்த கொலோனல் சுட்டதுனால அந்த புல்லட் நொஜிகோ மேல போய் பட்டுரும், அவ்வளவுதான் அப்படியே பொத்துன்னு விழுவா. அதே நேரம் இங்க நம்ம தலைவரை காட்டுறாங்க, அந்த வீல் தொப்பி நல்லா இருந்துச்சேன்னு ஜென்சோ தலையில மாட்டிருந்தானே வீல் சுத்துற மாதிரி ஒரு தொப்பி, அதையேதான் யோசிச்சுட்டு இருப்பான், அது ரொம்ப நல்லா இருக்கேன்னு. அந்த டைம் டாக்டரை கூப்பிடுங்க டாக்டரை கூப்பிடுங்கன்னு ஒரே கலவரம். என்னடான்னு பார்த்தா நொஜிகோ நமி கென்சோன்னு எல்லாருமே இருப்பாங்க. அப்பதான் கென்சோ ஊர் மக்கள்கிட்ட மேட்டர் சொல்லிடுவான், இந்த மாதிரி அர்லாங்கும் நேவியும் சேர்ந்து வேலையை பாக்குறாங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி அவன் நமி கிட்ட ப்ராமிஸ் பண்ணது எல்லாமே போய் அவளை நல்லா ஏமாத்திட்டானவன்னு பாவம் அங்க இருக்க ஊர் மக்கள்லாம் ரொம்பவும் காண்டாவாங்க, நமியால தாங்க முடியல செமையா காண்டாவா. அந்த டைம் லூஃபி இவ்வளவு பஞ்சாயத்து நடக்குதுன்னு தெரியாம நமி கிட்ட ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு எழுச்சுக்கிட்டே வந்து கேப்பான். அவ கொலவெறியோட திரும்பி, நீ இன்னும் இங்கதான் இருக்கியா, இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, இந்த கேடு கட்ட ஐலாண்டை விட்டு வெளியே போன்னு அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து குடுகுடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவா. அதுவும் எப்படி அர்லாங்கு அர்லாங்கு அர்லாங்குன்னு கத்திக்கிட்டே ஓடுவா. அவன் அன்னைக்கு சொல்லும் போது என்ன சொன்னான், துளசி வேணா வாசம் மாறலாண்டா, ஆனா இந்த தவசி வாக்கு மாற மாட்டான்னு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு பயங்கரமா பில்டப் பண்ணா. ஆனா கடைசி நேரத்துல வந்து கவுத்து விட்டான்ல, சோ அந்த வெறியில போவா. இங்க லூஃபிக்கு ஒரே அளவும் தெரியல, எதுக்கு இப்ப தேவையில்லாம நம்ம கிட்ட வம்பிழுகிற, நான் அப்படி என்ன பண்ணேன்னு சொல்லி மரத்துக்கடியில உட்கார்ந்து மறுபடியும் புலம்புறதோட அந்த அர்லாங்கோட பார்க்க காட்டுறாங்க. நம்ம நமி சும்மா கொலை வெறியில வருவா. உடனே அந்த அர்லாங்க நக்கலா கேப்பான், ஏமா என்னாச்சு, ஏன் நிமல் மேடம் டென்ஷனா வருது, ஏதாச்சும் பஞ்சாயத்தாம்பா. அவ பயங்கர கொலை வெறியோட சொல்லுவா, உனக்கு கீழே வேலை பாக்குற அந்த நேவி ஆளுங்க என் காசு எல்லாத்தையுமே திருடிட்டானுங்க, செத்தா கூட சாவே சத்தியத்தை காப்பாத்துவேன்னு சொன்னியடா, பண்ணிப்பல இப்ப ஏன்டா அப்படி பண்ண மூக்கு நீண்ட மூதேவியம்பா, அவன் நான் எப்பமா ப்ராமிஸ பிரேக் பண்ணேன்னு கேஷுவலா கேப்பான். அவ கத்துக்கத்துன்னு எத்துவா, நீ நேவி ஆளுகளை வச்சு வேலையை பார்த்துட்டேன் ஏன் இந்த மாதிரி பண்ணனு கேட்டா, அவன் உடனே அவ வாய அமுக்கி, நான் எப்போ சத்தியத்தை மீறினேன் சொல்லுமா. நமி தேம்பி தேம்பி அழுவா. உடனே அவனும் சுத்தி இருக்கவங்களும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அட அவன் என்ன சொன்னான், காசை கொடுத்தா அந்த வில்லேஜ தந்துடுறேன்னு சொன்னான், ஆனா காசை தான் இன்னும் கொடுக்கலையே, அதுக்கு முன்னாடி என்ன ஆனாலும் அது இவன் பொறுப்பு இல்ல, இவனுக்கு நமி தேவைப்படுறா, அதனால நேக்கா நேவி ஆளுகளை வச்சு வேலையை பார்த்து எப்படி நம்ம பிள்ளைய ஏமாத்திட்டான், உன் பணம் திருடு போயிருச்சா, ஐயோ பாவம், என்னன்னாலும் என்கிட்ட வந்தா அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் தான், நீ காசை கொடு உன் வில்லேஜ வாங்கிட்டு போ, அதுவும் 100 மில்லியன் பெரிஸ், அதான் திருடிட்டாங்கல்ல, சரி பரவாயில்ல மறுபடியும் முதல்ல இருந்து சேர்த்துன்னு சொல்லி விழுந்து விழுந்து சேர்ப்பான். நமீக்கெல்லாம் எப்படி இருக்கும், 8 வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்துன காசை இப்படி ஒரே நாள்ல ஒருத்தன் ஆட்டைய போட்டு போனான்னா, அதுவும் கெட்ட விஷயத்துக்கு இல்ல நல்ல விஷயத்துக்கு பண்ண காசையே ஆட்டைய போட்டு போனான்னா, அவனெல்லாம் நிக்க வச்சு நடுமண்டலையே லொட்டு லொட்டுன்னு அடிக்க வேண்டாம். இதுல இன்னொன்னு சொல்லி மிரட்டுவான், என் கேஸ் இவன் வில்லேஜ விட்டு தப்பிச்சோட ட்ரை பண்ணானா இவளை விட்டுருவானாமா, ஆனா வில்லேஜ்ல இருக்க எல்லாத்தையும் கொன்றுவேன்னு மிரட்டுவான். நமிக்கெல்லாம் அப்படியே தூக்கி வாரி போடும், ஏன்னா அவங்களுக்காண்டிதான் இவ்வளவு கஷ்டப்பட்டா, ஆனா இப்ப இந்த முல்லை மாறி பைய திடீர்னு இப்படி ஒரு டகால்டி வேலை பண்ணி அவங்களையே கொன்றுவேன்னா எம்பூட்டு கஷ்டமா இருக்கும். உடனே போடா பேதியில போனவனேன்னு கையை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து குடுகுடு குடுன்னு ஓடிடுவான். உடனே மறுபடியும் கிண்டல் பண்ணி சிரிப்பான், என்ன தப்பிச்சு ஓடுறியான்னு. அப்ப அந்த ஆக்டோபஸ் பண்ணியன், பாஸ் நம்ம அவளை துரத்தி பிடிக்க வேண்டாமான்னு கேப்பான். அந்த அர்லாங்குக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, என்ன ஆனாலும் சரி அவ வில்லேஜ மட்டும் அவ விட்டு கொடுக்க மாட்டான்னு, அதனால எந்த ஒரு பஞ்சாயத்துல திருப்பி இங்க வந்துருவாங்கிற மாதிரி சொல்லுவான். இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை பாக்கணுமான்னு கேட்டா, ஆமாமா, ஏன்னா இவனுக்கு தெரிஞ்சு அவ தான் சூப்பரா மேப் வரைவா, அவ வரைஞ்ச எல்லா மேப்புமே அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கும், அதனால தான் அவளுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கானாமா, ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணா மனசாட்சி இல்லாத ஒரு மிருகமா மாறின மாதிரி ஆயிரும்ல, அதுக்காக தான் நமி இந்த உலகத்துல இருக்க எல்லா இடத்தையும் இவனுக்கு ஒரு மேப்பா வரைஞ்சு கொடுத்துட்டானா, அதுக்கப்புறம் அவ கேட்ட மாதிரி அவ்வளவு ஃப்ரீயா விட்டுருவானாமா. இதை சொன்ன உடனே அத்தனை பேரும் விழுந்து விழுந்து சிரிப்பானுங்க. ஆமா அதெல்லாம் பண்ணணும்னா என்ன சின்ன விஷயமா, எத்தனை யுகங்கள் ஆகுமோ, 100 வருஷம் அவன் கண்டினியூஸா உட்காந்து வரைஞ்சாலுமே பத்தாதே, அதனால அவனுக்கு சிரிப்பா வருது. இங்க நம்ம உசோப்பு, இப்பவே போறோம் லூஃபியை மீட் பண்றோம், நடந்ததை சொல்றோம், எல்லாத்தையும் தூக்கி
தூக்கி போட்டு மிதிக்கிறோமா? சஞ்சீவ் முடிவு பண்ணான், நமி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருந்தா அந்த கஷ்டத்தை நான் பங்கெடுத்துக்க போறேன், அவளை எப்படியாச்சும் சந்தோஷமாக்கணும்னு கெத்தா சொல்லுவான். எப்பா குக்கு, உனக்கு இதெல்லாம் ஓவரா இல்லையான்னு உசோப்பு கிண்டல் பண்ணுவானா? ஒரு அழகான பெண்ணு கண்டி சண்டைக்கு போறேன், இதுல என்னடா தப்புன்னு கேப்பான். இது நமி காண்டியும் வில்லேஜஸ் காண்டியும் கொஞ்சம் சீரியஸா இருக்கணுங்கிற மாதிரி சொல்லுவானா? அப்ப நம்ம ஜோரோ கெத்தா, எதுக்குடா வெட்டித்தனமா பேசிட்டு இருக்கீங்க, வாங்க போலாம்பா. இங்க கென்சோ வில்லேஜ் மக்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு, பொறுத்தது போதும் மக்களே, இனி நம்ம களத்துல இறங்கி அவங்க எல்லாத்தையும் வெளுக்கணும், சண்டைக்கு இறங்கி மண்டைய உடைக்க தயாரான்னு கேட்டோன்னு ஆ ஊன்னு எல்லாம் வெறியோட கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அர்லாங்க நமிய ஏமாத்திட்டான்ல, அவனும் சும்மா ஓடக்கூடாதுன்னு வெறி. அதே நேரம் நமி இங்க விழுந்தடிச்சு ஓடி வருவா. கென்சோ அந்த மாதிரி கிறுக்குத்தனமா ஏதாச்சும் பண்ணுவான்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். சோ அவனை ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு வெறியோட வருவா. ஏன்னா அந்த அர்லாங்க கூட போய் சண்டை போட்டா கண்டிப்பா எல்லாம் செத்து போயிருவாங்க. அப்புறம் இவன் அந்த 8 வருஷமா அந்த மக்களை காப்பாத்தணும்னு கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிரும்ல. இங்க அந்த கென்சோ பயங்கரமா ஸ்பீச் எல்லாம் கொடுப்பான், நம்ம இத்தனை வருஷமா பயங்கரமா கஷ்டப்பட்டோம், அசிங்கப்பட்டோம், துக்கப்பட்டோம், துயரப்பட்டோம், ஏன் செருப்படி கூட பட்டோம், எல்லாமே நமி நம்ம கூட இருந்ததுனால. ஆனா இப்ப அவ கஷ்டத்தையே ஒருத்தன் ஏமாத்திட்டாங்க போது இதுக்கு அப்புறம் பொறுமையா இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. இவங்களுக்கு இப்ப ஃப்ரீடமும் இல்ல, காப்பாத்த ஆள் வருவாங்கன்னு ஹோப்பும் இல்ல. அந்த பிஷ்மேன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நமிய ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி ஆக்கிட்டானுல, இதுக்கப்புறம் யாருக்காச்சும் சண்டை போட விருப்பம் இல்லையாடா பண்ணி போயிடலான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போன ஒன்னா அவனுக்கு மண்டே அப்படியே பிச்சு இன்னைக்கு மத்தியானம் ஃப்ரை பண்ணிடுறாங்க. சோ இதுக்கு மேல இந்த மக்களுக்கு அர்லாங்க ரூல் பண்றதுல இன்ட்ரெஸ்டும் இல்ல, இஷ்டமும் இல்ல. அதனால ஒரு கை பாத்தலான்னு கத்திட்டு இருக்கும் போது வேண்டாம் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு ஒரு சவுண்ட், யாரான்னு பார்த்தா நம்ம நமி. அப்படியே இழிச்சா மேனிக்கு வருவா. அட என்ன நீங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண மாட்டீங்களா? நான் மறுபடியும் எப்படியாச்சும் பணத்தை சேர்த்து வச்சு உங்க எல்லாத்தையும் காப்பாத்திடுறேன். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, இந்த டைம் ரொம்ப ரொம்ப ஈஸின்னு அவளுக்குள்ள அவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த மக்கள் போய் சண்டை போட்டு செத்தரக்கூடாதுன்னு அவங்களுக்காண்டி மறுபடியும் நம்பிக்கை கொடுக்குறா. சோ நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் மேட்ரே இல்லங்கிற மாதிரி சொல்லுவாரா. அப்ப அவளுக்கு பழைய விஷயம் எல்லாம் கண்ணுக்குள்ள வந்துட்டு போகும். ஆனாலும் வெளியே காட்டிக்காம அப்படியே கூலா தான் மெயின்டைன் பண்ணுவா. கென்சோக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்களுக்காண்டி தான் அவ பேசான்னு. உன்னை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டே, போதுமா இதுக்கு மேல எதுவும் நீ சொல்ல வேண்டாம், இதோட நிப்பாட்டு, நீ இனி போராடி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, இவ்வளவு நாள எங்களை காப்பாத்த நீ ரொம்ப கஷ்டப்பட்ட, அதெல்லாம் போதும், இனிமேட்டு மறுபடியும் அவங்க கூட போய் சேர்ந்தினா அது உன் இதயத்தையே கத்திய வச்சு கச்ச 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 கச்சான்னு வெட்டுற மாதிரி. அந்த கன்றாவி எல்லாம் வேண்டாம், நீ இப்ப பட்ட பாடையே போதும் அப்படி அவன் சென்டிமெண்டா பேசினவன அவளுக்கு கண்ணீர் தரத்தாரையா வரும். இதுக்கப்புறம் இந்த வில்லேஜ் விட்டு நீ எஸ்பிக்கு ஆயிரு, மேய்ச்சதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா. ஆனா மூளைகட்ட முட்டாப்பையில அறிவு கட்ட அண்டாப்பையில நீங்க எல்லாம் இப்ப போனீங்கன்னா உங்களை வச்சு செஞ்சிருவான், அதனால உங்களை விடவே மாட்டேன்னு ஒத்த கால நினைப்பான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவளுக்குன்னு சில கனவுகள் இருக்கு, சோ அந்த கனவை நிறைவேற்ற வேலையை நீ பாரு, இந்த தடிமாட்டு பள்ளியில நாங்க பாத்துக்கிறோம்னா அவ கத்திய நீட்டு இல்ல இங்க இருந்து யாரையுமே நான் போக விட மாட்டேன், நீங்க அப்படி போனீங்கன்னா கண்டிப்பா செத்துருவீங்க, எனக்கு அந்த மாதிரி யாருமே சாக கூடாதும்பா. உடனே கென்சோ அந்த கத்திய பிடிச்சி கவலைப்படாத நமியும்பா, அவளுக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு இவங்க எல்லாருமே சாகுறதுக்கு கூட தயாராயிட்டாங்கன்னு. டாக்டரும் அதே தான் சொல்லுவான், எங்க மைண்ட நாங்க மாத்திட்டோம், இனிமேட்டு எங்களை தடுக்க முடியாது நமி, அந்த அர்லாங்கு பல்ல பேத்து பக்கோட போடல போடுறான்டான்னு சொல்லிட்டு போறோம், அம்பிட்டு வரையும் பொழக்குறோம், கவுக்குறோம், ஜெயிக்கிறோம், வாங்கல போலான்னு சொல்லி அத்தனை ஊர் மக்களும் அவ கண்ணு முன்னாடியே வெறியோட போவாங்க. பாவம் அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் நிப்பா. ஏன்னா இந்த ஊர் மக்கள் அவங்க கிட்ட சண்டைக்கு போனாங்கன்னா கண்டிப்பா அந்த எரும மாட்டு போய கொன்றுவான். அந்த மூதேவியோட சிரிப்பை ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு தார தாரையா கண்ணீர் விட்டு அழுவா, ஐயோ என் கிராமமே அழிய போதேன்னு. ஏன்னா அவன் கொன்றுவாங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. அவனோட வில்லத்தனமான சிரிப்பை யோசிச்சு பார்க்கும் போது அவன் கூட சேர்ந்து டாட்டூ போட்டால அதை பார்த்து கொலை வெறியாயி கத்திய வச்சு குத்து குத்துன்னு குத்த ஆரம்பிச்சிருவா. அதுவும் அர்லாங்கு அர்லாங்குன்னு சொல்லிக்கிட்டே தான் குத்துவா, அந்த அளவுக்கு வெறி, அதுவும் கேப் விடாம குத்துவா. நல்ல வேலை அங்க லூஃபி இருந்தான், வந்தவன் டப்புன்னு கைய புடிச்சிருவான். அதுக்கப்புறம் அவன் கத்திய கீழே போட்டுட்டு, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கு இந்த 8 வருஷமா அந்த கிராமத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது, அதனால போ, நீ இங்க பண்ற அளவுக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுவா. அவன் ஆமா எனக்கு தெரியாதுமா, அவ அப்பவும் இதான் சொல்லுவா, நான் தான் இந்த கிராமத்தை விட்டு உன்னைய போ சொன்னல, போ இருக்காத போய் தொலை, எனக்கு நீ வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு மண்ணெல்லாம் தூக்கி தூக்கி அடிப்பா, போயிரு போயிருன்னு. பட் ஆனாலுமே லூஃபி எந்த கோபமும் படாம அப்படியே நிப்பான், ஏன்னா அவளோட கஷ்டம் நம்மளுக்கு நல்லாவே புரியுது. சொல்ல போனா நிஜமாவே இந்த 8 வருஷம் என்ன அவளுக்கு தான் தெரியாது. அந்த கதையை அங்க நொஜிக்கோ சொல்லும் போது இவன் பாட்டி வந்துட்டான், ஆனாலும் அவ கஷ்டத்துலதான் இருக்கான்னு சொல்லி அவ கூடவே நிப்பான். அந்த டைம் அவ அழுதுகிட்டே, லூஃபி எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவா. அவன் தொப்பிய கழட்டி அவன் தலையில வச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்து, கண்டிப்பா நான் பண்ணுவேன்னு கொலை வெறியில கத்துவான். அப்பதான் நம்பி யோசிச்சு பாப்பா, என்னன்னா அவன் தொப்பி அவனுக்கு புதையல் மாதிரி, அந்த தொப்பியவே அவ கையில குடுத்துட்டு போறான்ல, அப்போ இன்னும் நமி மேல எவ்வளவு நம்பிக்கை. அப்புறம் என்ன, அப்படியே கெத்தா நடந்து வருவான். இங்க நம்மளுக்கு அவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க, ஏன்னா லூஃபி வெறியோட வருவான்னு தெரியும் போல, போலான்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். அத்தனை பேரும் கிளம்பிட்டோன்னு கெத்தா சொல்லுவாங்க. டீம்னா இதாயா டீம், இங்க கிராமத்து மக்கள் போனாங்கல்ல அங்க ஒரு காமெடி. என்னன்னா அந்த ஜானியும் யோசக்குவோம் அர்லாங்கோட கேட்டுக்கு முன்னாடி உட்காந்துட்டு யாரையும் போக விட மாட்டோம்பாங்க. கென்சோ சொல்லுவாரு, அந்த பிஷ்மானுக்கும் எங்களுக்கும் தான் பஞ்சாயத்து, நீங்க குறுக்க வராதீங்கன்னு. ஆனா நம்மளுக்கு தெளிவா சொல்லிடுவாங்க, நமி இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கானு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, சோ அவளுக்காண்டி நாங்க ஹெல்ப் பண்ணுவோம், அர்லாங்க பொழக்கிறது எங்க வேலைம்பா, அதனால உங்களை நாங்க உள்ள விட மாட்டோம், ஏன்னா உங்களை பார்த்தா குடுக்கற ஆளுமா தெரியல, நிறைய வாங்குற மாதிரி தான் தெரியுதுமானா. என்னடா சொல்ல வரீங்கன்னு கேட்டா, நாங்க சில பேருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க வந்த உடனே அப்படியே
பையன் அனல் பறக்கும்பான். ஆக்சுவலா இவனுக்கு அவனை கிட்ட பேச கூட இல்ல, ஆனாலுமே இவங்க ரெண்டு பேருக்கு நல்லா தெரியுது நம்ம பயலுக நமிக்கொண்டு உசுர கொடுத்து சண்டை போடுவானுங்கன்னு. யாரா அவனு கேட்கும் போது அந்த நாலு பேரும் அப்படியே வீரநட வெற்றி நட போட்டு வருவானுங்க. அப்ப இவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்துட்டு வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான்னு பில்டப் ஏத்துவானுங்க. அப்படியே அத்தனை பேரும் யார் அதுன்னு ஷாக்கா பாப்பாங்க. நாலு பேரும் பிஜிஎம் ஓட அப்படியே மாசா வருவானுங்க. இதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். கென்சோ பார்த்துட்டு யார் இவங்க நினைப்பான். யோசோ தெளிவா சொல்லிடுவான், அவங்களால இந்த விஷயத்த பண்ண முடியலன்னா கண்டிப்பா இந்த ஐலாண்டாலேயே முடியாது. ஏன் இந்த ஈஸ்ட் ப்ளூக்கே ஃபியூச்சரே கிடையாது. ஆனா கண்டிப்பா இந்த நாலு பேர்த்தோட மூஞ்சியும் பார்த்து வச்சுக்கோங்க, இவங்க தான் ஃபியூச்சரையே மாத்த போறவங்க. அவங்க கண்ணுல தெரியற அந்த நெருப்பு அவங்கள பெரிய பருப்புன்னு உங்களுக்கு காமிக்கும் அப்படின்னு பில்டப்பா பண்ணுவான். அதுக்கேத்த மாதிரி நம்ம பயலுகளும் அப்படியே மாசா வருவானுங்க. இதெல்லாம் தெரியாத அந்த அர்லாங்கு, ஆமா அந்த ஜோரோ குரூப் எங்க போச்சு, ஆளே காணோம், பயந்துட்டாங்களா, சரி சரிமா இதுல கூட இருக்கவனு எல்லாம் அவனுங்க ரொம்ப ரொம்ப வீக்கான ஆளுங்க, கொல்றதுக்கு கூட தகுதி இல்லன்னு சொன்னவன விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பானா. அந்த டைம் அவனோட கதவுல டம்மு டம்னு ஒரு சவுண்டு, யாரா வேண்டும் லுக்கூடும் போது அப்படியே அந்த கேட் எல்லாம் உடஞ்சு புகை மண்டலம் ஆயிரும். வேற யாரு, நம்ம லூஃபி. அர்லாங்கே மிரண்டு போய் யாரா இவன் கேப்பான். ஆனா நம்ம தலைவர் இங்க அர்லாங் எவன்டா, அவனுக்கு நான் கொஞ்சம் குடுக்க வேண்டி இருக்குன்னு கேதா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.